ஆல் திஸ் இஸ் உன் கரோரையில் என் இதயம் எபிசோட் நம்பர் 13. இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக வர ஆட்ஸை முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சீன் ஸ்டார்ட்ஸ் அட் பாரு அண்ட் ஜெனி. பாரு மைண்ட் வாய்ஸ், நான் இது ஜெனிக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஷி கான் டைஜஸ்ட். அப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா அப்போ? வேணாம், எதுவும் சொல்ல வேணாம். ஜெனி, பாருமா என்ன யோசிக்கிற? நீ என் கூட இருக்கணும்ல. பாரு, ஹா ஜெனி, அஃப்கோர்ஸ், ஐம் ஸோ ஹாப்பிடா. உன்னை ஷோ நல்லா பார்த்துப்பான். யூ போத் ஆர் அ பர்ஃபெக்ட் கப்பல். ஜெனி, ஹாயா, ஹீஸ் தி பெஸ்ட் பார்ட்னர் ஃபார் மீ. உனக்கே தெரியும்ல, நான் மிஸ்டர் ஹேண்ட்ஸம் கிரேட் ஃபேன்னு. இவன் நிரஞ்சன் மேலே கூட லைட்டாக க்ரஷ் தான். இதெல்லாம் ஷோனுக்கு தெரியும். அண்ட் ஹி ஆல்வேஸ் கிட்டிங் மீ. ஸோ ஐ நோ ஹீ இஸ் த பெஸ்ட். பாரு, ஹா பேபி, ரொமான்டிக் மூடுக்கு போகிறேன். ஓகே, டெல் மீ த செகண்ட் குட் நியூஸ். ஜெனி, இது கேட்டால் கண்டிப்பாக நீ வில் பி ஷாக். பாரு, அப்படியா, சொல்லு. ஜெனி, ஐ டோல் யூ ரைட், காலேஜில் செமினார் லெக்சர் பண்ண போகிறாங்கன்ட்டு. அதில் மிஸ்டர் விக்ரமாவும் நிரஞ்சனும் வரப்போகிறாங்க. பாரு, எஸ், அதுக்கு என்ன? ஜெனி, பேபி நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து வெல்கம் ஹானர் பண்ணுறதுக்காகவும் அவங்க கூட டைம் பண்ணுறதுக்காகவும் அவங்க கூட லஞ்சு சாப்பிட்றதுக்காகவும் பெஸ்ட்டான ரெண்டு பேர் காலேஜ் யூனியன் அண்ட் மேனேஜ்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கு. பாருவோம் கேஷுவலாக. ஆ, நானும் கேள்விப்பட்டேன், ஏதோ ரெண்டு பேர் செலக்ட் பண்ண போகிறாங்கண்டு. ஸோ வாட்டா? ஜென்னி அவள் தலையில் கூட்டிகிட்டே, ஹே இடியட், அந்த ரெண்டு பேர் நம்ம தாண்டி. நம்ம சப்மிட் பண்ண செமினார் அவங்க முன்னாடி தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். பாரு ஃப்ரீஸ். ஜெனி, பேபி, ஹே பேபி. பாரு ரியாலிட்டிக்கு வந்து, ஆ, நீ என்ன சொன்ன? நிஜமாவா? நம்ம தான் அந்த லக்கி பீப்புளா? ஜெனி, ஆ பேபி. யூ திங்க் யார் இவ்வளோ விஷயம் நடக்க போகுது? இது நமக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமா? நம்ம கெரியர்லே கோல்டன் வுமன். பாரும் கத்திட்டே, ஐ எம் த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். அங்கிருந்து எல்லாரும் அவள் சவுண்டு கேட்டு பார்க்குறாங்க. அவள் ஜெனியை ஹக் பண்ணிக்கிட்டே, ஜெனி, நம்ம ரோல் மாடல்ஸ் கூட ஒரு டே. ஐ கான் பிலீவ் பேபி, லா காலேஜ் படிக்கிற ஒவ்வொரு லா ஸ்டூடெண்ட்கான கனவே இவங்க கூட எப்படியாவது ஒரு நாளாச்சும் மீட் பண்ணுங்கிறது தானே. ஆனால் நமக்கு ஒரு டே ஃபுல்லாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சான்ஸ் கிடச்சிருக்கு. காட் இஸ் கிரேட்டா. திஸ் வில் பி அ கேம் சேஞ்சர் ஆஃப் அவர் கெரியர். எவ்வளோ பெரிய விஷயம். ஜெனி, ஆ பேபி, வி நீட் டு ப்ரிப்பேர் மா. இப்போ பாருவோம் சர்கசே திங்கிங்கை கம்ப்ளீட்டாக மறந்து அவள் லைஃப்பை, டைமை, ஹாப்பினஸ்ஸை ஃபீல் பண்ணுறா. அவள் மனசில் இப்போ அந்த ரெண்டு ரோல் மாடல்ஸை மீட் பண்ண போகிற அந்த மூமெண்ட் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவள் ஓல்ட் பார் மாதிரி பிஹேவ் பண்ணுறா. ரொம்ப சில்லாக டாக் பண்ணுறா, மனசை விட்டு சிரிக்கிறா. அங்கே இருந்த எல்லாருமே இவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. சென்னி, பேபி, டைம் இட்ஸ் டூ லேட், லெட்ஸ் கோ, இல்லைனா ஹாஸ்டல் கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பாரு, ஆ, யூஆர் ரைட், போலாண்டா. அவங்களும் ஹாஸ்டல் ரிட்டில் போய் தூங்க போகிறாங்க. ஆனால் பாருக்கு சுத்தமாக தூக்கமே வரல. நேற்று வரைக்கும் டென்ஷன் ஆகி தூக்கம் வரல. இன்றைக்கி அவள் கனவு நடக்க போகுதுன்னு நினச்சி தூக்கம் வரல. நெக்ஸ்ட் டே முதல்ல சென்னி பாரு காலேஜில் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் இவங்கக்கிட்ட கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க, சில பேர் பாராட்டுறாங்க, சில பேர் இவங்க மேலே ஜேலஸாக ஃபீல் ஆகுறாங்க. எல்லா டென்ஷனையும் மறந்து பாரு ஃபுல்லாக அவள் ஸ்டடீஸும் செமினார் ப்ரெசன்டேஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுறா. அவள் சிச்சுவேஷனை புரிஞ்சு எம்கே சார் ஆஃபீஸ் லீவ்க்கு அலோவ் பண்ணுறார். ஒன் ஃபைன் டே ஜெனி பாரும் லைப்ரரி ரெஃபரன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாரு மொபைலோட வைப்ரேஷன் ஆகுது. டிஸ்பிளே நேம் பார்த்தா அவள் ஃபோன் எடுத்து வெளியே போகிறாள். பாரு, ஹலோ ஆதி. ஆதி, ஹாய் பார்வதி, ஹவ் ஆர் யூ? ஐ எம் குட். பார்வதி, ப்ளீஸ் கெட் ரெடி டுமாரோ, ரிசல்ட்ஸ் வாங்க, நாளைக்கு ஐவிஎஃப் சென்டர் போகணும். நவ் பாரு கெட் டென்ஸ்ட். பாரு, ஆதி, எத்தனை மணி? ஆதி, 10 AM.
Paru. But Adi, I've college tomorrow. I can't change time to afternoon. Adi, நாளைக்கு சத்தரி தானே, அதனால தான் உனக்கு நான் காலையில் அப்பாயின்மெண்ட் போட்டேன். பாரு, ஆனால் எனக்கு காலேஜில் அப்பாயின்மெண்ட் இருக்கே. ஆதி, ஸோ வாட், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், என்னால் டைமில் மாற்ற முடியாது. இங்கே பாரு, கோவம் வருது. நானும் கிளாஸை மிஸ் பண்ண முடியாது, இதுவும் இம்பார்ட்டன்ட். ஆதி, என்னால் இருந்தால் மிஸ் பண்ண முடியாது, உனக்காக தான் இவ்வளோ நாள் தள்ளி போட்டது. டாக்டர் சாவித்ரி இஸ் நாட் அவைலபிள் டுமாரோ ஆஃப்டர்நூன், ஸோ யூ மஸ்ட் கம் டுமாரோ மார்னிங். பாய். பாருக்கு கோவம் வந்து அங்கேருந்து வாலை பஞ்ச் பண்ணுறான். பேட்லாக் அங்கே சின்ன கிளாஸ் பீஸ் இருந்துச்சு, அவள் கையிலையும் பிளட் வருது. பாரு ஆண்டு கத்துற சவுண்டில் சென்னையை கேட்டு ஓடி வர்றான். வேகமாக அவளை கூட்டிகிட்டு காலேஜ் கிளினிக்கில் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறான். சென்னை, பேபி இது எப்படி, என்ன ஆச்சு, என் முகலாம் ஒரு மாதிரி இருக்குது, வாட் ஹேப்பன். பாரு வா ஹாஸ்டல் போகலாம். சென்னை, ம், தே மூவ் டு ஹாஸ்டல். பார்வதி கோவமாக ஃபோனை தூக்கி போட்டு பெட்டில் உட்காடுறா. சென்னி, என்னாச்சு பேபி, ஏன் இவ்வளோ கோவம்? பாரு நரேட்ஸ் எவ்ரி திங். சென்னி, சி, நான் அப்போவே சொன்னேன்ல, நீ தான் கேட்கல. அவன் யார் உங்ககிட்ட ஆர்டர் போடுறதுக்கு? பாரு இன்னும் லேட் ஆகலை, ஜஸ்ட் மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு தான் ஃபினிஷ் ஆயிருக்கு. பாரு, இல்லை பேபி, ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் திஸ் டாஸ்க். அவள் தந்த பணம் இன்றைக்கி என் ஃபேமிலி சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஜெனி, ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் மைண்ட் செட். பாரு, அவள் வாட்டர் பாட்டில் எடுத்து குடிச்சிட்டே பேசுகிறா. ஆமாம், அவன் பேர் என்ன? பாரு வெறுப்பா, ஆதித்யா தேவ் வர்மா. ஜென்னிக்கு புறையுது. வாட்டரை ஸ்பிளிட் பண்ணிட்டே வாட் அப்படின்னு சொல்ல பாருவும் ஷாக். ஏன்னா ஜென்னி கத்துனது கேட்டு ஹாஸ்டல் மேட்ஸ் எல்லாரும் அவங்க ரூமுக்கு வராங்க. பாரு ஒரு கன்ஃபியூசிங் மைண்ட் வாய்ஸில், அவன் நேம் சொன்னதுக்காக இவன் இவ்வளோ சவுண்டு கத்துனா? ஹாஸ்டல்ஸ் மீட்ஸ். ஏய் பாரு, என்னாச்சு, எதுக்கு இவ இப்படி கத்துறா? பாரு ஒரு ரியாலிட்டிக்கு வந்து திரும்பி பார்த்தா எல்லா பிள்ளைங்களும் நிற்கிறாங்க. பாரு, எதுக்கு எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க? ஹெச்எம். ஆ, இவ குரல் கேட்டுச்சு, அதான் வந்தோம். பாரு, ஓ சாரி, நத்திங், யூ கேன் கோ. ஹாஸ்டல் மீட்ஸ் பார்க்கும்போது வாட்டர் பாட்டில் கீழே இருக்குது, என் ஜெனி ட்ரெஸ் எல்லாம் வெட்டாயிருச்சு. ஸோ அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாரு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வரா. சென்னி ஷாக் கன்ஃபியூஸ் ஆனதுனால பாருவும் சென்னி தலையை தட்டி கொடுத்துட்டு மறந்துட்டான். ஆனால் சென்னி ஸ்டில் இன் தட் ஷாக். பாரு சென்னியோட ஷோல்டரை டச் பண்ணுறா, அவள் அப்படியே பெட்டில் உட்காடுறா. பாரு அவளை ஷேக் பண்ணிட்டே, சென்னி பேபி என்னாச்சு உனக்கு? சென்னி, நீ அந்த நேமை மறுபடியும் சொல்லு. பாருவும் கேஷுவலாக, ஆதித்யா தேவ் வர்மா அப்படின்னு சொல்ல ஜெனி, ஐ நீட் வாட்டர் அப்படின்னு தடுமாறுறா. பாரு, தண்ணி நீ மொத்தமாக கீழே கொட்டிட்டு. சரி இரு, நான் ஃபீல் பண்ணிட்டு வரேன். அரே ஓகேனா? சென்னியும் ஆன் மண்டையை மட்டும் ஆட்டுறா. பாரு போய் பாட்டில் உள்ள தண்ணி ஃபில் பண்ணி சென்னிக்கு தண்ணி கொடுக்குறா. ஒன் சிப்பில் அவள் கம்ப்ளீட்டாக அந்த தண்ணி பாட்டிலை முடிச்சிடுறா. பாரு பசில்ட்டு, பாரு பேபி ஐ டோன்ட் கெட் வாட் ஹேப்பன். சென்னியும் கொஞ்சம் ஓகே ஆகி, பாரு உனக்கு தெரியும்ல நான் யாருக்கு பிக்கஸ்ட் ஃபேனுன்னு. பாரு, ஆ அதான் ஏதோ சொல்லுவியே மிஸ்டர் ஹேண்ட்ஸம்னு. சென்னி, நீ இது வரைக்கும் அவர் ஃபோட்டோவை கூட பார்த்தது இல்லையா? பாரு, நான் உன் லேப்டாப்பில் மொபைலில் நிறைய டைம்ஸ் பார்த்துருக்கேன். சென்னி, அப்படியா? ஆமாம், உனக்கு இது ஆதித்யா தேவ் வருமா யாருன்னு தெரியுமா? பாரு கடுப்பை தாதா ஜெனி, நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன கேட்குற? அவன் நேமை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது, எவ்வளோ வாட்டி தான் சொல்கிறது? ஜென்னி இஸ் லைக், ஓ ஜீசஸ், ஷி இஸ் ரியலி டம். பாரு, பாவம் ஜீசஸ், அவரை ஏண்டி கூப்பிட்டு என்ன திட்டுற? ஜென்னி, உன்னை திட்டாமல் கொஞ்சணுமா? டே ஃபூல், இடியட், மங்கி, டொங்கி, யூனோ, நான் சொல்கிற மிஸ்டர் ஹேண்ட்ஸமே, நீ சொல்கிற ஆதித்யா தேவ் வர்மா ரெண்டு பேரும் ஒன்று தாண்டி. பாரு கெட் ஷாக். கொஞ்ச நேரம் முன்னாடி ஜென்னி என்னதான் நிலமையில் இருந்தாலும் இப்போ அதே நிலமையில் பாரு இருக்கா. ஃபியூ மினிட்ஸ் சைலன்ஸ். அவங்களுக்கு ஷாக் போய் நார்மலாக கண்டிப்பாக கொஞ்சம் டைம் வேணும். கொஞ்ச நேரத்தில் அப்படியே போகுது, ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஜென்னி, ஐ கான்ட் பிலீவ் யார், ஆதித்யா குழந்தைன்னு நீ சரோகேட் ஆக போகிற, ஹவு லக்கி.
இது வெளியே தெரிஞ்சால் கேர்ள்ஸ் கியூவே இருக்கும். இவன் நான் கூட வேணால் இதுக்கு அப்ளை பண்ணுவேன். பட் நீ லக்கிடி, ஹீ சச் அ ஜெம். பாரு ரீகலெக்ட்ஸ் டாக்டர் சாபிஸ் வேர்ட்ஸ். ஷீ ஆல்சோ மென்ஷன் ஹிம் அஸ் அ ஜெம். ஜென்னியும் ரொம்ப த்ரில்லிங்காக ஆதியை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணுறா. ஜெனி, பேபி, அவர் யாருன்னு தெரியுமா? ஓ, ரோல் மாடல் நிரஞ்சன் தேவ் வர்மாவோட தம்பி தான் ஆதித்யா. பாரு முழிக்கிறா. ஜெனி, விக்ரமா தேவ் வர்மாவோட லாஸ்ட் சன் தான் ஆதித்யா. ஜெனி, ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஹி வாஸ் அ ஃபேமஸ் லாயர். பாரு, லாயரா? ஜெனி, யா, யூனிவர்சிட்டி டாப் ரேங்கர். நவ் ஹீ இஸ் த யங்கஸ்ட் வேர்ல்ட் ரிச்சஸ்ட் பிஸ்னஸ் மேன், த ரியல் பில்லியனர். பாரு திருத்திருன்னு முழிக்கிறா. ஜெனி, ஹீ ஹாஸ் அ லாட் ஆஃப் ஃபைவ் ஸ்டார் அண்ட் செவன் ஸ்டார் ஹோட்டல், த ஷெர்டன் பேலஸ், ஹோட்டல் பேரடைஸ் ப்ளூ, ஹோட்டல் ரொட்டனா வியூ, இது எல்லாமே அவரோட ஓன் ஹோட்டல் தான். பாருக்கு ஷாக்கு.